இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸான வேர்ட் இருக்குது, என்னன்னா இஃப் யூ நீட் சம்திங் ரியலி த யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் யூ. உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையாகவே சீரியஸாகவே தேவைன்னா இந்த உலகமே உங்களுக்காக ஹெல்ப் பண்ணும், அதாவது இந்த உலகமே உங்களுக்கு ஏற்ற சுச்சுவேஷனை உங்களுக்கு கிட்டே எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, நம்மளோட ட்ரீம் நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கை எங்கேயோ இருக்குது, ஆனால் நாம் இப்போ இங்கே சுச்சுவேஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. உங்கள் ட்ரீமுக்கு உங்கள் ட்ரீம் பின்னாடி நீங்கள் போகிற ஹோப்பை விட்டுறாதீங்க. எப்படி கோயிலெல்லாம் சிற்பங்கள் செய்கிற ஒருத்தர் ஒரு மியூசிக் டைரக்டரானாரு, அதுவும் கேஜிஎஃப் மாதிரி பெரிய பிராண்ட் இருக்கிற பிராண்டான படத்துக்கு எப்படி மியூசிக் டைரக்டர் ஆனாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி சிலை செய்கிறவங்க போய் மியூசிக் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ரவி பசூர், ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷனான லைஃப் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் ட்ரீம் பின்னாடி நீங்கள் போகிறதுக்கான ஒரு ஹோப்பை ரொம்ப பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சஞ்சய், சஞ்சய் சிவா. ரவி பஸ்ரூர் கேஜிஎஃப் படத்தோட மியூசிக் டைரக்டர். எங்கே பிறகுறாருனா கர்நாடகாவில் பஸ்ரூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் பிறக்கிறாரு. ஸோ அவரோட ஊர் பேர் தான் அவரோட பேர் பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரவி பஸ்ரூர் அப்படின்ட்டு. எப்போ பிறகுறாருன்னா ஜனவரி 1, 1984 பிறகுறாரு. ஸோ அவரோட அங்கிள் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டுருக்காரு. கோயில் திருவிழாலாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது, கோயிலில் போய் பாட்டு பாடுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ரவி பஸ்ரூரோட அண்ணாவும் அந்த அவங்க அங்கிள் கூட தான் வேலை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அவங்க அங்கிள் அவங்க எல்லாமே ஒன்றா இருக்காங்க. ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனையால் அவங்க அங்கிள் அவங்கள்ட்ட தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்போது ரவி பஸ்ரூரோட அண்ணாவும் அவங்க அங்கிள் கூட இருந்து வந்துடுறாங்க. ஸோ ரவி பஸ்ரூர் இப்போ வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, மணி சோர்ஸும் இல்லை. ஸோ அதனால் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த ரவி பஸ்ரூர் ஒர்க்குக்கு போனால் தான் இது மாதிரி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்றதுனால 14 வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ எங்கள் அண்ணா பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் அவங்க அண்ணா கூடயே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. 14 வயசில் அவர் ஆர்கெஸ்ட்ரா போகும்போது அவருக்கு இன்னுமே மியூசிக் மேலே இருக்க பேஷன் அந்த வைப்ரேஷன் எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 வருஷம் ஆர்கெஸ்ட்ராவில் வேலை பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்க அந்த டைமில் ரவி பஸ்ரூரோட அப்பா என்ன பண்ணுறேன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் எல்லாம் எதுவுமே ப்ராப்பராக போகாது அப்படின்ட்டு ரவி பஸ்ரூரை பெங்களூருக்கு அனுப்புறாரு. எதுக்காகனா சிற்பக்கலைகளை கற்றுக்கிறதுக்காக. ஸோ கற்றுக்கிட்டு அங்கேயே வேலைக்கு போகிற மாதிரி பெங்களூருக்கு அனுப்புறாரு. ஸோ கையில் ஒரு 800 ரூபா கொடுத்துட்டு பெங்களூருக்கு ரவி பஸ்ரூரை அனுப்புறாரு ரவி பஸ்ரூரோட அப்பா. ஸோ பெங்களூருக்கு ரவி பஸ்ரூர் போயிட்டு மேலே கூட அவர் சிற்பக்கலைகளை கற்றுக்கிட்டு பெங்களூரில் நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்துருப்பாங்க அப்படின்றதுனால காலையில் ஃபுல்லாக, அதாவது ஈவினிங் வரைக்கும் சிற்பக்கலைகள் அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவரோட மியூசிக் கரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணுற நிறைய பேரை மீட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ரவி பஸ்ரூரோட அண்ணா அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு தேவைப்படுற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய வாங்குறதுக்கு, கீபோர்டெலாம் கூட அவருக்கு வாங்குறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ரவி பஸ்ரூர் இப்போ அவர்கிட்ட இருக்க கீபோர்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாமி பாட்டும் ஒன்று ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சிடியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அவர்கிட்ட இருந்த கீபோர்டை விற்கிறாரு. ஸோ விற்றுட்டு அந்த பாட்டை சிடியாகவும் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பப்ளிஷும் பண்ணுறாரு. ஸோ இதை வச்சு ஒரு சான்ஸ் கேட்க போகிறாரு. ஸோ ஆனால் சான்ஸ் கேட்க போகிற இடத்துல கீபோர்ட் தபையிலலாம் வச்சு இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மியூசிக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மியூசிக் எல்லாமே கம்ப்யூட்டர் மியூசிக் தான். ஸோ கம்ப்யூட்டர் மியூசிக்கை கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ மறுபடியும் அவர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அவரோட அங்கிள் அவரோட அண்ணாக்கிட்ட ஹெல்ப் எடுத்துகிட்டு ஒரு கம்ப்யூட்டர் மட்டுமே இல்லாமல் அவரோட ஊர்லேயே ஒரு சின்ன ஸ்டூடியோவும் ரெடி பண்ணிடுறாரு. ஸோ ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு எந்த சான்ஸுமே கிடைக்கல. ஸோ ரவி பசூர் என்ன பண்ணுறாருன்னா மும்பையில் ரோடில் பாட்டு பாடுனவங்க எல்லாமே ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ மும்பைக்கும் போகிறாரு. மும்பைக்கு போயிட்டு ஒரு இதை மட்டுமே நம்பிட்டு அவரோட லைஃப்பை ரன் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவருக்கு தெரிஞ்ச சிற்பக்கலைகள் வேலைக்கும் அங்கேயும் போகிறாரு. ஸோ திருப்பி ஈவினிங் ஃபுல்லாக சிற்பக்கலை அந்த விஷயம்லாம் பண்ணுறாரு. ஈவினிங் மேலே மும்பையில் இருக்க பப்புக்கு வெளியே போய் பாட்டு பாடுறாரு. ஸோ இப்படி லைஃப் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா அவர் பப்பு வெளியே பாட்டு பாடிட்டுருக்கோம், அந்த பப்பு வச்சிட்ருக்கோரே அவரோட ஊருக்காரராக இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரவி பஸ்ரூரை கூப்பிட்டும் கேட்குறாரு. ஸோ ரவி பஸ்ரூருக்கு ஒரு சான்ஸும் கொடுக்குறாரு அவர் பப்புக்குள்ளேயே பாடுற மாதிரி. ஸோ ஒரு வீக் மிட் ஆஃப் தி வீக்கில் இதெல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து அவரை ஒர்க்குக்கு வர சொல்கிறாங்க. ஸோ ரவி பஸ்ரூரும் ஹாப்பியாக நம்ம மியூசிக் லைஃப்புக்கான ஒரு கிக் ஸ்டார்ட் வரப்போகுது அப்படின்றதுக்காக அவர் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலை சிற்பக்கலைகள் வேலைக்கிட்ட போயிட்டு அந்த வேலை யார்கிட்ட செஞ்சுட்டு இருந்தாரோ அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி வேலைக்கு வர மாட்டேன் சொல்லிட்டு அவரோட சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கும் அவர் ஓகே நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, ஆனால் மறுபடியும் நீங்கள் வேலைக்கு வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன், ஏன்னா பப்பில் போயிட்டு பாட்டு பாடுறவன் ஒருத்தன் வந்து இங்கே திருப்பி சாமி சிலையை செதுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது அப்படின்றதுக்காக ரவி பஸ்ரூரும் பப்பில் போய் பாட்டு பாடுறது ரெடி ஆகிறாரு. ஸோ அந்த டேவும் வருது. ஆனால் அதர் சைட் ஆஃப் ஸ்டோரி கதையோட மறுபக்கத்தில் என்ன நடக்குதுன்னா
மும்பையில் அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாம்ப் பிளாஸ்ட் ஆகுது. ஸோ ரவி பஸ்ரூரும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய பெட்டி இருக்கு. அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டெரரிஸ்ட் மாதிரி இருக்காங்க அப்படின்றதுக்காக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரவி பஸ்ரோட பேக் எல்லாமே செக் பண்ணுறாங்க. அதுலேருந்து தபேலா கீபோர்டு எல்லாமே உடச்சி உள்ளே செக் பண்ணுறாரு. ஸோ ரவி பஸ்ரூருக்கு அவுட் ஆஃப் தி மைண்ட், என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஹோப் என்னன்னா அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லை, அவரோட வேல்யூவும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல்லாக மைண்ட் பிளாக்கோட ரயில்வே ஸ்டேஷனில் உக்காந்துட்டுருக்காரு. சரி ஓகே, ஊருக்கே போயிடலாம் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் ஊருக்கு போகிறதுக்கு காசும் இல்லை, அவருக்கு வழியும் தெரியாது. ப்ளஸ் அவர்கிட்ட இருந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அவர் உடச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டெப் சைலண்ட்டாக போயிட்டு ட்ரெயினில் இருக்க டாய்லெட்டில் போய் உக்காந்துடுறாரு. ட்ரெயின் டாய்லெட்டை மும்பையில் மூடணுரு பஸ் ரூட்ல வந்து தான் திருப்பி வெளியே வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் என்னன்னா டிக்கெட் இல்லாமல் பஸ் ரூட்ல இறங்கும் போது யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அவரோட ஊர்லேயே ஒரு அசிங்கமாயிடும் அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடி ஜங்ஷன்லேயே இறங்குறாரு. ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்றாரு. மைண்டு ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்கு. அவரோட ட்ரீம் அவரோட கீபோர்டு எல்லாமே போயிடுச்சு. லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க எதுவுமே தெரியாமல் சுத்தமாக பிளாங்காக வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ப்ளஸ் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி வாங்க கடன்லேருந்து பேங்க்லேருந்து வேறு நோட்டீஸ் வந்துகிட்டே இருக்கு, ஒரு 2 லட்சரூபா கடனுக்கான நோட்டீஸு. ஸோ எல்லா நெகட்டிவ் தாட்ஸும் யோசிச்சு பார்க்குறது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் பிளாங்காக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் அவர் ஊர் பஸ்ஸூரில் ஒரு புது ஹாஸ்பிட்டல் ஒன்று திறக்கிறாரு. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாருன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரோட கிட்னியை வச்சுட்டு அப்பயாச்சும் அவரோட லைஃப்க்கு ஒரு புது ஸ்டார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அவரோட கிட்னியை கற்று ரிஜிஸ்டரும் பண்ணுறாரு. ஸோ அவரோட கிட்னி எடுக்கிற டைமும் அந்த டேட்டும் வருது. ஹாஸ்பிட்டல்லேருந்து காலும் பண்ணுறாங்க. அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. பட் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு திருப்பி பெங்களூருக்கே போகலாம், பழையதான் நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சோ புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுதோ இல்லையா, மேபி பழைய லைஃப் வச்சு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கும் போகிறாரு. ஆனால் முன்னே அவர் கூட பெங்களூரில் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு, அவருக்கு ரூம் ஷேர் பண்ண ஃப்ரெண்டு இந்த வாட்டி அவருக்கு ரூம் தர மாட்டேன்றாரு. ஸோ இதனால் பப்ளிக் டாய்லெட்லேயே 2 மாதம் கழிக்கிறாரு. சாப்பாட்டுக்கு வெறும் கோயிலில் தர பிரசாதத்தை வச்சு மட்டும் ஓட்டுறாரு. 2 மாதம் அப்படியே போகுது. ஸோ இப்போ தான் ஒரு மைண்ட் ரீடிங் பண்ணுறவங்க, சாரி ஃபேஸ் ரீடிங் பண்ணுறவங்க கிட்ட ரவி பஸ்ரூர் போகிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறோம்னா ரவி பஸ்ரூரோட ஃபேஸை பார்த்துட்டு உங்களை யாராச்சும் பார்க்க வரணுன்னாவே உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். ஸோ நீங்கள் போகிற ஹைட் வந்து தாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பை ரவி பஸ்ரூர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ ரவி பஸ்ரூரும் அவரோட ஸ்டோரியாக அந்த மைண்ட் ரீடிங் பண்ணுறவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அப்போது அந்த மைண்ட் ரீடிங் பண்ணுறவர் ரவி பஸ்ரூருக்கு 35,000 ரூபா அவர்கிட்ட இந்த கசரோட சொந்த கசை கொடுத்துட்டு உன்னோட லைஃபுக்கான புது ஸ்டார்ட்டாக இதனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ ரவி பஸ்ரூருக்கு தோணுது இந்த உலகத்தில் நல்ல மனுஷங்களும் இருக்காங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நம்ம இன்னும் முன்னாடி இன்னும் கான்ஃபிடென்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்கை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்ட்ராங்காக அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுறாரு. ஸோ அப்போ தான் பிக் எஃப்எம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் எஃப்எம்மில் ஒரு ஆடியோ இன்ஜினியராக ரவி பஸ்ரூருக்கு வேலை கிடைக்குது. ஸோ அவரோட சேலரி ஒரு 15,000 ரூபாய். ஸோ ஒரு ஓகே ஓரளவு லைஃப் செட்டிலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ பிக் எஃப்எம்மில் அவர் ஜாயின் பண்ணி 1 வருஷத்துலேயே ஒரு 3 இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்குது, லைஃப் நல்லாவும் போகுது. ஸோ அடுத்து இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெரிய கம்பெனி பிக் எஃப்எம்மில் ஒரு கம்பெனியில் ஆடியோ இன்ஜினியராக ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நிறைய மியூசிக் டேரக்டர்கிட்ட ஈஸியாக போய்ட்டு ஆடியோ இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு 62 படத்துக்கு ஆடியோ இன்ஜினியராக மட்டும் வேலை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். 62 படம் ஆடியோ இன்ஜினியராக வேலை பண்ண உடனே நிறைய ஃபிலிம் சான்ஸும் அவருக்கு வருது. ஸோ அவர் நினச்ச மாதிரி அவரோட லைஃப் அவரை ஹாப்பியான அவரோட ட்ரீம் அவருக்கு நடந்துருச்சு. ஸோ சின்ன சின்ன படமாக சைன் பண்ணுறாரு. 2017 kGF 1 ரிலீஸ் ஆகுது. kGF-ஓட சாங்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக சொல்ல போனால் kGF-5க்கான ஒரு முக்கியமான ரீசனே மியூசிக் மட்டும்தான். ஸோ kGF-1 ரிலீஸ் ஆகுது, இப்போ kGF-2 ரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. ரவி பஸ்ரூரோட பேரில் இருக்க பஸ்ரூர் வந்து அவரோட ஊர் பேர் தான் பின்னாடி இருக்குன்னா. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இப்போ ரவி தான் அவரோட பேருன்னு சொல்லிட்டு, ஆனால் ரவியும் அவரோட பேரில் அவரோட ஆக்சுவல் நேம் என்னென்னா கிரண். ரவின்றது அவர் ஏன் ரவின் அவர் பேர் வச்சுக்கிட்டாருன்னா அவரே அவருக்கு வச்சுக்கிட்ட பேர் தான். ஏன் அவருக்கு அவர் அப்படி பேர் வச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு மைண்ட் ரீடிங் பண்ண ஒரு பேர் ரவி. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணவரும் அவர் தான் 35,000 ரூபாய் கொடுத்து. ஸோ அவரோட பேரவே தன்னோட பேராக மாற்றிக்கிட்டார் ரவி. பொறுமையும் பொறுப்பாக இருந்தால் எவ்வளோ பெரிய ட்ரீமாக இருந்தாலும் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணலான்றதுக்கான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான் ரவி பஸ்ரூர். ஸோ நம்ம மோட்டிவேஷனுக்கு எங்கெங்கேயோ இருக்கிற எலான் மஸ்க், அம்பானி, ஸோ எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருப்போம். அந்த சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன ஃபீல்டில் இருக்கவங்களும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவங்களோட பெஸ்ட்டான லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ நாங்களும் நம்மளோட ட்ரீம் பின்னாடி போனோம்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற 2 விஷயம் என்னென்னா, ரவி பஸ்ரூர் கற்றுக்கிற 2 விஷயம் என்னென்னா பொறுமையும் பொறுப்பாக இருந்தால் நம்மளோட ட்ரீம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது ஈஸியாக நடக்கும்.
ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். அண்ட் டீல் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சஞ்சய் சிவா. சோஷியல் மீடியா எங்கேஜ்மெண்ட் ஒன்று வச்சிங்கன்னா சஞ்சய் அண்டர் ஸ்கோர் சிவா அண்டர் ஸ்கோர் எஸ்கே எங்கே செட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் கொடுத்து அவங்களோட லைஃப்க்கான அடுத்து ஒரு சின்ன ஹோப்பை நீங்கள் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க.